அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நாம் ஒவ்வொரு நாளும் ஆவியினால் மறுபிறப்படைய நமக்கு அழைப்பு விடுக்கிறார். டாக்டர் அப்துல் கலாம் மிக அழகாக சொல்வார், நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். மானிட பிறப்பு அர்த்தம் பெற சரித்திரமாக மாற ஒவ்வொரு நாளும் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய திறமைகள், இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வங்கள், இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி, ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற நேரத்தை நாம் நல்ல முறையில் நாம் பயன்படுத்தி நாம் வாழ்கிற பொழுது, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு நாம் வாழ்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆவியாரில் நாம் மறுபிறப்பு அடைகின்றோம். எனவே அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நாம் நம்முடைய பழைய வாழ்வு அத்தனையை நாம் தூக்கி எறிந்து விட்டு ஆவியிலே புது பிறப்படைய ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேர் பெற்றோர். திருப்பாடல் 2:1 நாம் வாசிப்பது போல, நம் ஆண்டவரிலே அடைக்கலம் கொள்வோம். இறைவன் நமக்கு நிறைவான அபரிமிதமான ஆசீர்வாதங்களை வரக்கூடிய இந்த வாரம் முழுவதும் தர சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மிக சிறப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் எத்திசையிலும் இருந்து இந்த கல்வாரி பள்ளியிலே நம்பிக்கையோடு பங்கேற்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, சிறப்பாக நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள வகையிலே வாழ தவறிய அந்த நேரங்கள், இறைவன் கொடுத்த திறமைகளை நல்ல முறையிலே பயன்படுத்த தவறிய அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் இன்றும் மக்களிப்பார்களாக. அதனால் தம் சொந்த மக்கள் என்ற வாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பினாளுக்காக பேன்பத்துடன் உறுதியான நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூடினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 23-31. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன்
தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீதின் வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்கள் இனங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவர் தம் அவர் தம் மெசியாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் போஞ்சு பிளாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்பொழுது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளிக்கவும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெற செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்கள் இனங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், ஆண்டவருக்கு அவர்தம் அருள் பொழிவு பெற்றவர்களுக்கு எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கணினிகளை நம்மிடம் இருந்து அறித்தெறிவோம் என்கிறார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகையாடினர். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றனர். அவர்கள் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றனர். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றனர். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளையும் உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இரும்பு கோலால் நீர் அவர்களை தகர்க்கின் குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. பூவாதாய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்கள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீ செய்யும் இவ்வருள் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இணையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்குதையும் அவரை நோக்கி, வயதானபின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீரினாலும் தூய ஆவியினாலும் பிறந்தாலன்றி இணையாட்சிக்கு உட்பட இயலாது என்று உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீங்கள் வியப்படைய வேண்டாம். காற்று திரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்லுகிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவளே, ஆவியிலே புது வாழ்வு பெறுவோம் என்பதுதான் இந்த நாளுடைய மைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி 3 அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இந்த இறை வார்த்தையை இந்திய நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்திய நற்செய்தி வாசகத்திலே நிக்குதையும் இயேசுவை சந்திக்க வந்த நேரம் இரவு நேரம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இரவு என்பது ஒரு அடையாள சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. இரவு என்பது நிக்குதேயுடைய உள்ளத்தை நிரப்பியிருந்த ஆன்மீக இருளை சுட்டி காண்பிக்கிறது. யோவான் 3 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், இஸ்ராயேல் மக்களிடையே போதகராயிருந்தும் தூய ஆவியின் அருள்பொழிவால் வரும் மறுபிறப்பை பற்றி அறியாததை இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகிறது. யோவான் செய்தி 3 அதிகாரம் 2 வசனத்தையும் இயேசுவை மிசையாக பார்க்காமல் வெறும் போதகராக மட்டும் பார்த்த அந்த குறுகிய பாதையை, அந்த பார்வையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. யோவான் செய்தி 3 அதிகாரம் 11 முதல் 12 உள்ள இறைவாத்தினை, விண்ணுலகை பற்றி இயேசு பேசியதையும் அவரது சாந்தையும் ஏற்றுக்கொள்ளாதையை சுட்டி காட்டுகிறது. இத்தகைய இருளில் வாழ்ந்த அந்த நிக்குதேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை நோக்கி வழி நடத்தினார் இயேசு. இரவில் வாழ்ந்த அவர் ஒளியாக தன்னிடம் வந்ததை சுட்டிக்காட்டும் முகமாக, உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிட வருகிறார்கள் என்று யோவான் நற்செய்தி 8 அதிகாரம் 21 வசனத்திலே அவர் சொல்லி அவரோடான அந்த உரையாடலை முடிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எனது வாழ்வின் இரவு எது? அதிலிருந்து வெளியேறி ஒளியை நோக்கி நடக்கிறேனா? ஒளியே இல்லாத இடமே இருள், நன்மையே இல்லாத இடமே தீமை. நாம் இருளிலே தீமையின் மக்களாக மட்டும் நாம் வாழ விரும்புகிறோமா? இங்கிலாந்து நாட்டிலே 80 வயது மிக்க பெரியவர் வாழ்ந்து வந்தார். ஒருவர் ஒரு முறை அவரை பார்த்து, எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர் இவ்வாறு பதில் சொன்னாராம், வழக்கம் போலதான் காலையில் நான் படுக்கையில் இருக்கிற போதே என்னுடைய பணியாளர் என்னுடைய படுக்கைக்கு அருகிலே தேநீரையும் அன்றைக்கான அந்த தினசரியை வைத்து செல்வான். நான் எழுந்த உடனே அந்த தினசரி செய்தித்தாளை எடுத்து அதிலே இறந்தோர் பகுதியிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று பார்ப்பேன். அதிலே என்னுடைய பெயர் இல்லை என்றால் நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேனா, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதி செய்து கொள்வேன், எழுந்து அமர்ந்து தேநீரை குடித்துவிட்டு மற்ற வேலைகளை செய்வேன் என்று சொன்னாராம். வாழ்க்கையில் இரு விதங்களிலே நாம் இருக்க முடியும். நம்முடைய வாழ்வை
இரு விதங்களிலே நாம் வாழ முடியும். பிறக்கும்போது இந்த உடலோடு ஒட்டி வருகிற உயிரை வைத்துக் கொண்டு சராசரித்தனமாக வாழ்வது, நான் சொன்ன அந்த நிகழ்விலே வாழ்ந்த அந்த பெரியவர் வாழ்ந்த வாழ்வு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான். இன்னொரு வழி, ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவியிலே புதுப்பித்துக் கொண்டு ஈடுபாடு நிறைந்த ஒரு வாழ்வு வாழ்வது. காலையிலே நாம் எழுப்புகிற பொழுதே வாழ்க்கை எக்கச்சக்கமான வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்கிறது என்ற மனப்பான்மையோடு எழுவது. பல நேரங்களிலே நம்ம அநேகமே நாம் வாழ்வது இந்த சராசரித்தனமான வாழ்வை தான். ஆனால் இயேசுவும் இவ்வாறு சொல்கிறார், மறுபடி பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது. நாம் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். நிக்கிரேமுக்கு சொன்ன அந்த வார்த்தை, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தைகளை நம்மூரனை பார்த்து சொல்கிறார். நம்மை மறுபடியும் புதுப்பிக்க வைக்கிற தம்மை ஆவியானவருக்கு மட்டுமே உண்டு என்ற நம்பிக்கையோடு அவரை அணுகி செல்ல நாம் ஒவ்வொருவருமே இந்த நாளில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்வை தொடர் புதுப்பித்தல் மூலமாக உயிரூட்டமாக நாம் வைத்துக் கொள்கிறோமா? எவ்வளவு நாள் வாழ்கிறீர்கள் என்பதில் அல்ல, எவ்வளவு சிறப்பாக வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்று அல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த பொழுது எத்தனை பேருடைய மனங்களிலே நாம் இடம் பிடித்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் சிறப்பாக இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது இது ஒரு ஏனோதனமான ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நம்முடைய வாழ்வை புதுப்பித்துக் கொண்டு இறைவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்த்தமுள்ள விதத்திலே நாம் வாழ்ந்து ஆவியிலே ஒரு புது வாழ்வு வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தர வந்தி உன் கரங்களில் என்னை தந்தி, காணிக்கை தர வந்தி உன் கரங்களில் என்னை தந்தி, பலியாக நாளும் திருபலியாக நாளும் உனது பலியில் உள்ளம் இணைந்து உனதாக மாறிட, காணிக்கை தர வந்தி உன் கரங்களில் என்னை தந்தி. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்கிழிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமை வேண்டுகின்றோம். நீ பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகி முடிவில்லா பேன்பத்து எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பு நினைவுந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவுந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடை செதலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நியாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தவர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமைக்கும் திரும்ப நீட்டுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்க பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமுழம் இன்னுலகை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழுந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர், ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் மொழியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. இந்நாளும் நினைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உன்னாமம் புகழ்ந்திடுவர். உம்மண்ணில் நிலை போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். உம் வார்த்தை கேட்போரெல்லாம் எப்பொழுதும் தனி தருவ, உன் நாமம் புகழ்ந்திடுவ. உம் மண்ணில் நிலை போரெல்லாம் உம் நினைவாய் வாழ்ந்திடுவ, உம் வழியில் நடந்திடுவ, உம் பணியை தொடர்ந்திடுவ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிறளவுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற வீட்டல்களுக்கு வந்து சேர அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.